எல்லாருக்கும் வணக்கம். சென்னை கீழ்கட்டளையிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம பண்ணிட்டுருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், ஸ்டில்ட் ப்ளஸ் ரெண்டு, ஒரு ஃப்ளோரில் ரெண்டு யூனிட், மொத்தம் நாலு இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம உள்ளே வந்து பிளாஸ்டரிங் முடித்து பட்டி பார்த்து ஆல்ரெடி முடிச்சிருந்தோம். இப்போ வந்து ஃப்ளோரிங் ஃபினிஷ் ஆகிருக்கு, அதில் ஃபைனல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் இதில் மெயினாக வந்து பெயிண்டிங் ஆக்டிவிட்டி தான். தென் அதுக்கப்புறமா ஃபிட்டிங்ஸ் மாட்டினா இங்கே வில் கம்ப்ளீட் அண்ட் கம் அவுட். இப்போ இந்த ஸ்டேஜில் மெயினாக வந்து இந்த டைல்ஸ் லே பண்ணுறதுல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம். மெயின் டோரு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து யூனிட்டை பார்க்குறோம். இதில் அப்படி உள்ளே வந்தோம்னா இதான் நமக்கு ஹால். இந்த ஸ்பேஸ் இந்த பக்கம் நமக்கு பால்கனி ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஏரியா வந்து நமக்கு டைனிங்காக வரும், அது கிச்சன். இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இது. ஸோ இதில் டைல் பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம இந்த 2x2 சைஸில் டைல் போயிருக்கோம். இந்த அளவு டைலுடைய அளவு வந்து இதை விட பெருசாக போகலாமா, 4x2 மாதிரி போகலாமா, பெருசாக போகலாமா அப்படின்னா, ஏரியா வந்து பெருசாக இருக்கும்போது தாராளமாக நம்ம பெரிய சைஸில் டைல் போகலாம். இல்லைன்னா 2x2 சைஸே இந்த மாதிரியான அளவு இருக்கிற வீடுகளுக்கு போதுமானது. இந்த கலர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இந்த பால்கனி ஸ்பேஸ் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் கலர் டிஃப்ரென்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். இங்கே நம்ம ஸ்லோப் கொடுத்து இங்கே ஒரு ஸ்பவுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இது யூபிவிசிலேயே இங்கே அமைய போகுது. இப்போ இங்கே நம்ம அந்த பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பெட்ரூம் பார்க்குறோம். ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட்டு, 180 சதுரடி அட்டாச் டாய்லெட்டோட சேர்த்து அளவு சொல்கிறேன். இப்போ இங்கே நம்ம பொதுவாக இந்த டைல் போடும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த டைல் வேறு வேறு டைல் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், பட் இது ரெண்டும் வேறு வேறு டைலு. இப்போ பொதுவாக இந்த டைலோட ஜாயிண்ட்டு பொதுவானது இதான் இந்த ஜாயிண்ட்டு, இந்த டைல் இந்த டைலுடைய ஜாயிண்ட்டு. பட் நமக்கு உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜாயிண்ட்டே ஃபுல்லாக வரணும்னு சொல்லி இங்கே கட் பண்ணி போட்டு இங்கேயும் பீஸ் வரும். இது நேராக போடணும், இந்த பக்கம் ஒரு பீஸ் டைல் வரும், அந்த எண்டிலையும் பீஸ் டைல் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி டோர் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் ஒரு கிரானைட் மாதிரி கிரானைட்டோ இல்லை டைலோ எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டுட்டா நம்ம இன்றைக்கி நாளைக்கு டோர் இங்கே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியில் இது மட்டும் தான் நமக்கு தெரியும். இது ஒரு பார்வைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக இது பண்ணுறதுனால இந்த பேட்டர்னை நம்ம பிரிக்கிறோம். அதாவது இந்த லைனும் ஒன்றா வரணும் அப்படிங்கிற அந்த தேவையை வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த டார்க் கலர் டைலில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணக்கூடிய இந்த கிரானைட் இல்லைன்னா இந்த டைல் ஜாயிண்ட்டு வந்து இந்த இதில் நிற்கும் அப்ரப்டா. ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம இந்த ரூமுக்குன்னு தனியாக நம்ம டைலை வந்து பிளேஸ் பண்ணலாம். அதாவது ஃபுல் டைல் இதானதுக்கு இந்த ரூமில் வந்து ஃபுல் டைல் அது இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் டைல் போட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக டைல் ஸ்ப்ரெட் பண்ணுறோம், இந்த பக்கம் ஃபுல்லாக வரும். அதனால என்ன அட்வான்டேஜ்னால் இந்த நீளம் வந்து இந்த 2 அடி 2 அடியாக அடுக்கும்போது மிச்சம் வர்றது முழுமையாக 2 அடியை விட அகலம் கம்மியாகவோ கூடவோ வர்ற அந்த கேப்பை வந்து நம்ம அங்கே பாதி டைலில் அந்த பக்கம் போடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பாதி டைலில் போடலாம். இப்போ ஃபுல் டைலில் ஒரு சைடு போடுறதுனால சுற்றி 4 பக்கமும் பீஸ் போடுறத நம்ம தவிர்க்கலாம். இது ஒரு அடிப்படையான விஷயம், இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி தான் நமக்கு இந்த பெட்ரூமும் இதுலேயும் வந்து ஃபுல் டைல் இந்த கார்னரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல் ஓட்டினதுக்கப்புறமா இந்த கேப் இருக்கும். இந்த டைல் ஓட்டுறது வந்து அந்த சுவரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அந்த பக்கம் உடச்சி விட்டுட்டு அதில் தான் அந்த ஸ்கர்ட்டிங் ஓட்டுவோம். அந்த கேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை க்யூரிங் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்லெட்ஸ் தண்ணி நின்று அந்த ஒரு சின்ன மேப் மாதிரி தெரியும். அது காரணம் இதை க்யூரிங் பண்ண தண்ணி நிற்கிறது. அப்புறம் அதில் எங்கெல்லாம் சிமெண்ட்டு பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம க்யூரிங்க்கு தண்ணி பயன்படுத்தி அதை அந்த ஸ்ட்ரெங்க் அடைகிற வரைக்கும் க்யூர் பண்ண வேண்டியது முக்கியம். இந்த பொதுவாக சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கப்புறம் எது பண்ணுறது அந்த தெளிவோடு நம்ம அப்ரோச் பண்ணும்போது பொருட்கள் சேதாரம் இல்லாமல் நம்ம பாதுகாக்க முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு இங்கே வந்து நம்ம டைல் போடுறதுக்கு முன்னாடி
வாலில் வந்து சுவரில் வந்து நம்ம பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரைமர் அடிச்சிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டைல் போட்டுட்டோம்னா திரும்ப வாலில் வந்து வெறுமனே பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த அதுக்கு அது அதை அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பட்டி பார்க்குற வேலை இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த டைலுக்கு மேலே வந்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த கோகாலிலாம் ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அதை எடுக்கிறப்ப கீழே டைல் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் கூடுதலான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா டைல் போட்டதுக்கு அப்புறமா டெஃபினட்டாக வந்து நம்ம இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு அது மேலே அப்படியே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைல் வந்து இன்டாக்டாக இருக்கும். எந்த வகையிலையும் அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றதுனால தேய்ச்சி அந்த இடம் வந்து கோடு விடாமல் நம்ம பாதுகாக்க முடியும். ஒரு 7x4 சைஸில் இருக்கிற ஒரு அட்டாச் டாய்லெட்டு நம்ம பார்க்குறோம். இந்த டைல் இதில் நல்லா வந்திருக்கு. இந்த டைலோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 அங்குலம் உயரம், இந்த நீளம் வந்து 15 அங்குலம். 10 இன்ச்சுக்கு 15 இன்ச்சு இந்த சைஸில் இந்த டைல் இங்கே போயிருக்கோம். இதோடைய காஸ்ட் வந்து நமக்கு ரஃப்லி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 45 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வருது. இந்த கலர் காம்போ இங்கே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இதில் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் 2 பிரிச்சிருக்கோம். இது வந்து நமக்கு வெட்டி ஏரியா, இது வந்து ட்ரை ஏரியா. ஸோ இங்கே வந்து இந்த ஷவர் பொசிஷன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு இங்கே டைல் வந்து பர்டிகுலராக இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கிற இந்த டைலில் இங்கே போயிருக்கோம் இந்த விட்த்துக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து டவுனில் இந்த ஃப்ளோர் லெவலை விட இது கம்மியாக பண்ணியிருக்கோம். இந்த ட்ரை ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாசெட்டு அண்டு வாஷ் பேசின் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ ரியலி இட் ஹஸ் கம் அவுட் ரியலி குட். பொதுவாக பாண்டமில் வந்து ஒரு டார்க் கலரில் டைலும் அதுக்கு மேலே லைட் கலர் டைலும் கொடுக்கறது வழக்கம். ஏன்னா கீழே தான் வந்து நிறையா அந்த அழுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பெருசாக தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக டார்க் கலரில் டைல் பொதுவாக போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இந்த டார்க் கலர் டைல் வந்து பாட்டம் லெவலில் இருக்குது, இதுக்கு மேலே லைட் கலர் இருக்கும். ஸோ இங்கே வந்து யூபிவிசி வென்டிலேட்டர்ஸ் வருது. இந்த கார்னரில் ஸ்டோரேஜ்க்காக இந்த மாதிரி கிரானைட் பீசஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே இருக்க கிச்சன் நம்ம பார்க்குறோம். இது வந்து 90 ஸ்கொயர் ஃபீட் கிச்சன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட முன்னாடி பண்ணியிருந்தோம், வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சி இதில் வந்து இந்த கிரானைட் போட்டாச்சு. கிரானைட்டுக்கு மேலே 2 அடி உயரத்துக்கு நம்ம டைல் போட்டிருக்கோம். அந்த டைலுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 1.5x1 அந்த அகலம் படுக்க வசத்தில் இருக்கிறது வந்து 18 இன்ச்சு, உயரம் வந்து 1 அடி. 2 டைல் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 1.5x1 உயர அளவில் வந்து இந்த டைல் வருது. தரையில் போட்டிருக்கிறது வந்து 2x2 டைலு. நம்ம மற்ற இடத்துல போட்டிருக்க டைலை விட இந்த டைல் வந்து கொஞ்சம் டார்க் கலர், லைட் கலராக இருக்கிறத விட கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நமக்கு இதை மெயின்டைன் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த கலர் போயிருக்கோம். இப்போ இதில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது இந்த கீழே ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கிற இந்த கடப்பா ஸ்லாப் எல்லாமே வந்து பிளாக் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிவிடுவோம், அதுவும் இன்டாக்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம இந்த எஸ்எஸ் சிங்க்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வாட்டர் லைன் பாயிண்ட்டு, இங்கே ஒரு வாட்டர் லைன் இன்லெட் பாயிண்ட் இருக்குது. பவர் பாயிண்ட் இந்த சைடு ஒன்று இருக்குது, ப்ளஸ் இந்த சைட்லேயும் ஒன்று அமைஞ்சிருக்கு. இதில் சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு காம்பேக்டு கிச்சன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 2 பெட்ரூம் யூனிட்டில் இது மாதிரி ஒரு 90 ஸ்கொயர் ஃபீட்டில் அமையக்கூடிய ஒரு கிச்சன் இப்படி அமையுது. இதில் இன்னும் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு இது ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணிவிட்டு உள்ள கலர்லாம் பண்ணி இந்த கிரில்லாம் கலர் பண்ணி பண்ணோன்னா நமக்கு முழுமை அடையும். இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இந்த 4 யூனிட்டும் டெவலப் ஆகியிருக்கு. இது அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு. இதில் கலர் வந்தோன்னா இன்னும் இது முழுமை தன்மை அடையும். வெளிப்புறமும் முழுமையாக வந்து கலர்லாம் பண்ணோன்னா டெஃபினெட்லி வி கேன் ஹவ் அ ஃபுல் லுக். இதில் நம்ம பேசின சின்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாம். உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் இந்த விஷயம் தேவைன்னா ப்ளீஸ் டூ ஷேர் அமங் தம். தேங்க்ஸ் ஃபார் அ டைம் இன் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.